நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் மகளிரின் சிறப்புகள் என்னங்கிறத பாட்டு வரோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்களை பற்றி ஒரு ஷார்ட் ரிவிஷனாக என்னங்கிறத பார்த்துடலாம். பேசிக்காக அவங்களோட காலம் என்ன, பெற்றோர் பெயர் என்ன, இயற்பெயர் என்ன, அவங்க எழுதிய இதழ்கள் என்ன, அதே மாதிரி புக் பேக்கில் அதாவது கொஸ்டின் ரிலேட்டடாக புக்கில் இருந்து என்னென்ன கொஸ்டின் அது என்னங்கிறதெல்லாம் நம்ம இதில் பார்த்துடலாம். அன்னிபெசன்ட் அம்மையார் இவங்க காலம் பார்த்திங்கன்னா 1847 முதல் 1933 வரை. இவங்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா அன்னி உட்டு அப்படிங்கிறது தான் அன்னிபெசன்ட் அம்மையாரின் இயற்பெயர் ஆகும். இவங்க எங்கே பிறந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா லண்டனில் பிறந்தார். இவங்களோட பெற்றோர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் பைஜ்வுட் ஹரோ அப்படிங்கிறது தான் இவங்க பெற்றோர் பெயர்களாகும். சிறப்பு பெயர்கள் அன்னிபெசன்ட் அம்மையாரின் சிறப்பு பெயர்கள் பார்த்திங்கன்னா பிரம்மணானவாதி, பெண்ணுரிமைவாதி என்றவெல்லாம் அழைக்கப்படுகிறார். முக்கிய இயக்கங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னாட்சி இயக்கம், பேபிய சோசியலிச இயக்கம், குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கம். அது பேபிய சோசியலிச இயக்கம்ங்கிறது பிரம்மணான சபா மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய முக்கிய இயக்கங்களாக உள்ளன. பகவத்கீதையை இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அன்னிபெசன்ட் அம்மையார். அதனை தாமரை பாடல் என அழைப்பர். 1915 ஜூன் மாதம் 14 சென்னையில் இருந்து நியூ இந்தியா என்ற பெயரில் இதழ் ஒன்றை ஆரம்பித்து நடத்தி வந்தார் அன்னிபெசன்ட் அம்மையார் ஆவார். காமன்வீல் என்ற வார பத்திரிகையை 1914 ஆரம்பித்தார் அன்னிபெசன்ட் அம்மையார். 1893 தான் முதன் முதலே இந்தியா வர்றாங்க. பிரம்மணான சபை பணிக்காக இந்தியா வந்தார் அன்னிபெசன்ட் அம்மையார். 17/9/1875 பிஎச்பி பிளாவர்ஸ்கி என்ற ரஷ்ய அம்மையாரும் கர்னல் எச்ஏ ஆல்கட் என்ற அமெரிக்கனும் சேர்ந்து அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் துவக்கிய அமைப்பே பிரம்மணான சபையாகும். சென்னை அடையாறில் பிரம்மணான சபையின் தலைமை பீடத்தை அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் ஆவார். ஆல்காட் 1907 இறந்து பின்னர் 1907 இருந்து அன்னிபெசன்ட் அம்மையார் அதன் தலைவரானார். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மணான சபை சென்னையில் தொடங்கிய அமைப்பிற்கு அவர் தலைவராக விளங்கினார். இந்தியாவிலே மகளிர் சங்கம் தொடங்கியவர் அன்னிபெசன்ட் அம்மையார் ஆவார். 1907 முதல் 1933 வரை பிரம்மணான சபையின் தலைவராக இருந்தவர் அன்னிபெசன்ட் அம்மையார் ஆவார். தேசிய இயக்கத்திற்கு உறுதுணையாக இருந்தார். நியூ இந்தியா இதழை பின்பற்றியே தமிழ் இதழ்கள் நடத்த நான் தூண்டப்பட்டேன் என்று கூறியுள்ளார். காந்தியடிகளுக்கு முன்பு வரை இந்திய அரசியலில் பெருஞ்செல்வாக்கு பெற்றிருந்த தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் ஆவார். 1917 கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை ஏற்று நடத்தியவர் அன்னிபெசன்ட் அம்மையார் ஆவார். காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்த முதல் பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டாங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் ஆவார். காந்தியடிகள் அரசியலில் தலைமை ஏற்ற பிறகு இவர் வந்து என்ன பண்ணாரு, சமூக பணிகளில் அதிகம் கவனம் செலுத்தினார் அன்னிபெசன்ட் அம்மையார். இந்தியாவில் சாரணர் இயக்கத்தை இந்தியாவில் பரப்பியவர் அன்னிபெசன்ட் அம்மையார். 1898 காசியில் மத்திய இந்து கல்லூரியையும் 1904 மத்திய உயர்நிலைய பள்ளியையும் நிறுவி கல்வி குறித்த தம் கொள்கையில் உறுதியாக இருந்தவர் அன்னிபெசன்ட் அம்மையார் ஆவார். ஹோம் ரூல் எனும் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் அன்னிபெசன்ட் அம்மையார் ஆவார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் தூங்குபவர்களை தட்டி எழுப்பும் தண்டோரா, அவர்களை விழித்தலச் செய்து தாய் நாட்டிற்கு தொண்டு புரிய வைப்பேன் என்று கூறிய கூற்றை கூறியவர் அன்னிபெசன்ட் அம்மையார் ஆவார். இளமை திருமணத்தை எதிர்த்தார். பெண்கள் உரிமைக்கும் பெண்கள் மறுமணத்தையும் ஆதரித்தவர் அன்னிபெசன்ட் அம்மையார் ஆவார். பிரம்மணான சபையின் தலைமை இடத்தை வந்து சென்னை அடையாறில் நிறுவியவர் அன்னிபெசன்ட் ஆவார். வாழ்நாள் முழுவதும் இந்தியாவின் மேம்பாட்டிற்கும் பெண் விடுதலைக்கும் பாடுபட்டவர் அம்மையார் ஆவார் அன்னிபெசன்ட் அம்மையார் ஆவார். அடையாறுள் ஒரு நூலகத்தை நிறுவி பழமையான சமஸ்கிருத நூல்களை பாதுகாத்து வந்தவர் அன்னிபெசன்ட் அம்மையார். இந்தியாவே விழித்தெழு என்ற தலைப்பில் அவருடைய சொற்பொழிவுகள் தொகுக்கப்பட்டன. உயர்ந்த நோக்கத்திற்காக தியாகம் செய்வது பேரின்பம் என்று கூறியவர் அன்னிபெசன்ட் அம்மையார் ஆவார். 1933 செப்டம்பர் 20 தம் 86 வயதில் உயிர் நீத்தவர் அன்னிபெசன்ட் அம்மையார் ஆவார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்டோட காலம், பிறப்பு, அவங்க இந்தியாவுக்கு எதுக்கு எதுக்கு எப்போ எந்த ரீசனுக்காக வந்தாங்க, எந்த ஆண்டு வந்தாங்க, அதே மாதிரி அவங்க எழுதிய இதழ் எந்த ஆண்டு வந்து அந்த இதழ் வந்ததுங்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கேள்வி.
இப்போ இதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தியோசோபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றிய அறிவு என்பது பொருள். தியோஸ்னா கடவுள், சோபாஸ்னா அறிவு, இதான் வந்து தியோசோபி அப்படிங்கிறது பொருளாகும். 1893 அன்னிபெசன்ட் வந்து இச்சபையின் தலைவராக விளங்கினார். அன்னிபெசன்ட் இப்போ தான் பார்த்தோம் பனாரஸில் மத்திய இந்திய பல்கலை இந்து கல்லூரியை நிறுவினார். பின்பு வந்து அது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அன்னிபெசண்டோட இதழ்கள் என்னென்ன? நியூ இந்தியா, இது வந்து மெயினான சபையின் நோக்கங்களை வளர்க்க நியூ இந்தியா இதழை நடத்தினார். தன்னாட்சி இயக்கம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் சுயாட்சி பெற தொடங்கப்பட்ட இயக்கம்தான் தன்னாட்சி இயக்கம். இது வந்து இந்திய தேசிய இயக்கத்தினால உத்வேகம் அடைந்தது தன்னாட்சி இயக்கமாகும். தன்னாட்சி இயக்கத்தின் தலைமையிடமாக சென்னை அடையாறு வந்து இருந்தது. இப்போ தான் பார்த்தோம் நூலகம், அங்கே ஒரு அடையாறில் ஒரு நூலகத்தை நிறுவி சமஸ்கிருத நூல்களை பாதுகாத்து வந்தவர் அன்னிபெசன்ட் அம்மையார். தன்னாட்சி கழகம் 1916 திலகர் அவர்களால் மும்பையில் தொடங்கப்பட்டது. சென்னை கிளை வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்களால் தொடங்கப்பட்டது. பிரம்மணான சபைக்காக சென்னை அடையாறில் வந்து 1886 சென்னை அடையாறில் பிரம்மணான சபையை தோற்றுவித்தார். எந்த அமைப்பு இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்காற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மணான சபா ஆகும். அன்னிபெசன்ட் இதழ்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா, காமன்வீல், தன்னாட்சி இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல் அப்படிங்கிறது தான் தன்னாட்சி இயக்கம் என அழைக்கப்படுகிறது. திலகர் வந்து ஏப்ரலில், அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து செப்டம்பர் 1916 ஹோம் ரூல் இயக்கம் அதாவது தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தினார்கள். தன்னாட்சி இயக்கம் அன்னிபெசன்ட் வந்து 1916 அமைச்சாங்க. அப்போ வந்து அதற்கு துணை நின்றவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா அருண்டேல், வாடியா, ராமசாமி போன்றோர் அதற்கு துணையாக நின்றனர். அன்னிபெசன்ட் எழுதிய நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடுதலை பெற இந்தியா எப்படி துயரிட்டுறது, இந்தியா ஒரு தேசம், இதழ்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா நியூ இந்தியா மற்றும் காமன்வீல், இதெல்லாம் வந்து அவங்க எழுதிய இதழ்கள் ஆகும். 1917 காங்கிரஸ் மாநாட்டில் அன்னிபெசன்ட் வந்து தலைவராக இருந்தார். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் ஆவார். இந்திய பெண்கள் சங்கத்தை 1917 அமைத்தார். அன்னிபெசன்ட், மார்கரெட் டோரத்தி இவங்கெல்லாம் இணைந்து இந்திய பெண்கள் சங்கத்தை 1917 அமைத்தனர். அன்னிபெசன்ட் அம்மையார் 1893 பிரம்மணான சபை உறுப்பினராகத்தான் இந்தியா வந்தார். ஆல்காட் மறைவிற்கு பின் உலக தலைவராக விளங்கியவர் அன்னிபெசன்ட் அம்மையார் ஆவார். அன்னிபெசன்ட் 1915 பார்த்தீங்கன்னா ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற நூலையும், 1915 நியூ இந்தியா அப்படிங்கிற தினசரிய ஆரம்பித்தார். 1914 தி காமன்வீல் அப்படிங்கிற வாராந்திரங்க பத்திரிகையையும் ஆரம்பித்தவர் அன்னிபெசன்ட். இந்த ஆண்டுகளெல்லாம் ரொம்ப முக்கியம். திலகரும் அன்னிபெசண்டும் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார்கள். அன்னிபெசன்ட் அம்மையாருக்காக தன் அரச பட்டத்தை துறந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சர் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் தான். அன்னிபெசன்ட் அம்மையாருக்காக தன் அரச பட்டத்தை துறந்தவராவார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் அன்னிபெசன்ட் அம்மையார் ஓவர்வியூ மற்றும் புக் ரிலேட்டடாக நம்ம நியூ புக்கில் அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் எங்கெங்கே வந்திருக்காங்களோ அந்த ரிலேட்டடாக என்னங்கிறத பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.